சேனல்ல மீன் வறுவல் தாங்க பார்க்க போறோம். நான் இன்னைக்கு வந்து வஞ்சிர மீன் எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு மீனுக்கு வந்து மசாலா எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தனி மிளகாத்தூள், அது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தனியாத்தூள், தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பெப்பர் 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். இப்போ இதுலேயே காஷ்மீரி மிளகாத்தூள் நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக 1 ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக. இப்போ இது கூட வந்து லெமன் சேர்த்துக்கலாம், நான் இன்றைக்கி 1 லெமன் எடுத்திருக்கேன். இதை அப்படியே நல்லா கொட்டை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதுலேயே தேவையான அளவு உப்பு, இதுலேயே கரம் மசாலா வேணா கூட சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கல. உங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்தால் நீங்கள் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துருங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ பாருங்க மசாலா எல்லாம் கலந்தாச்சு, இந்த அளவு கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம மீனில் வந்துட்டு மசாலா சேர்த்துடலாம். மீனை வந்து நல்லா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரியே நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் போட்டுடலாம் மீனில். இந்த மாதிரி மசாலா போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் மீனெல்லாம் நல்லா மசாலா போட்டாச்சு. இது நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும், அதுக்கு மேலே ஊறினாலும் சரி, ஆனால் வந்துட்டு ஒரு மணி நேரம் ஊற வைங்க. அதுக்கப்புறமேட்டு வறுக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஊறி போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மீன் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். மசாலாலாம் நல்லா ஊறிடுச்சு, ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. பேன் வச்சுருக்கேன், பேனில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் மீன் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லாம் மீனும் சேர்த்துக்கலாம். பிறகு மீன் சேர்த்தாச்சு. இது வேகட்டும், கொஞ்சம் உடனே வந்து நம்ம வந்து திருப்பி போடக்கூடாது, கொஞ்ச நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு பக்கம் செவந்தோடனே இன்னொரு பக்கம் இந்த திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா சவந்து வரட்டும். இப்போ பாருங்க மீன் எல்லா பக்கமும் நல்லா சவந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா மீனும் பொறிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா மீனும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை கிச்சன் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.